வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 1:30 அறிவறிக்கை. 2022 ஜனவரி 16 மதிய அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைக்கு காலை புதுச்சேரிக்கு வடக்கு பகுதி ஆரோவில் பகுதி மற்றும் தற்பொழுது கூட திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே உங்களுக்கு தெரியாது, நான் பேசும்பொழுது உங்களுக்கு தெரியாது, ரேடாரில் பார்த்து தான் தெரியும், இல்லை போய் விசாரித்தால் தான் தெரியும், அல்லது இப்போ ரேடாரில் படங்கள் இணைத்திருக்கிறேன்னு பாருங்கள். இந்த கோயிலெல்லாம் மழை, இந்த செஞ்சி சுற்று வட்டாரம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட அங்கங்கே மழை என்று, இப்படி திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் மேலும் பல இடங்களில் இதில் இணைத்திருக்கிறேன் ரேடார் படம், அதை பார்த்தா புரியும். மழை பெய்து கொண்டிருக்கிறது, காலையும் பெய்தது ஆங்காங்கே ஆங்காங்கே. இன்றைய பொறுத்த வரைக்கும், அதாவது இன்றைக்கு 16ஆம் தேதி இரவு 17ஆம் தேதி அதிகாலை மழைப்பொழிவு உறுதியாக நேற்று எதிர்பார்த்த இடத்தை போலவே அதற்கு அருகிலே, அதாவது கோயம்புத்தூர் தலைநகரை மையமாக வைத்து, இன்னும் சொல்லப்போனால் மதுக்கரைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, கிழக்கிலிருந்து பார்த்திங்கன்னா அவினாசிக்கும் ஆணைக்கட்டி அதாவது கேரளாவோட எல்லை ஓர பகுதி வரைக்கும், அதாவது மையம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அதேபோல் அந்த கீரநத்தம் அன்னூர் மேட்டுப்பாளையம் அதேபோல் அவினாசி பல்லடம் சூலூர் சுல்தான்பேட்டை இன்னும் பார்த்திங்கன்னா காமநாயக்கம்பாளையம் உண்டு, அதில் இன்றைக்கு மழைப்பொழிவு பகுதியில் காமநாயக்கம்பாளையம் எல்லாம் உண்டு. கோயம்புத்தூர் மாநகர சுற்று வட்டாரம், அதாவது கோயம்புத்தூர் மாநகர கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி, திருப்பூர் மாவட்ட பகுதி, மேலும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி, அதாவது சாரி ஈரோடு மாவட்ட கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட எல்லைப்பகுதி. மேலும் இந்த மழை இங்கே தான் 100% உறுதினு சொல்கிறோம் இந்த இடத்துல. இது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கியும் பெய்யும், கனமழையாகவும் பெய்யும். நேற்றைக்கு அன்னூரில் 2 அளவு மழை கூட பெய்திருக்கிறது, பல இடங்களில் இன்னும் கூடுதல் மழை கூட பெய்திருக்கிறது. இந்த மழைப்பொழிவு இந்த இடத்துல மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் பரவி இன்னும் கொஞ்சம் தெற்கே வந்து உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதி கூட தூரல் நினைக்கும் மழையை கொடுக்கலாம். அதே போல் காட்டம்பட்டி காமநாயக்கம்பாளையம் அதற்கு தெற்கே, அது சாரி நிகமம் காட்டம்பட்டி கருமாபுரம் இன்னும் அதாவது கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கும் வந்து மழையை கொடுக்கலாம். பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கூட தூரல் நினைக்கும் மழையை கொடுக்கலாம். இன்றைக்கு ஒதுக்கும்னு எதிர்பார்க்க இடம்னு பார்த்திங்கன்னா வேட்டைக்காரன் புதூர் ஆனமலை இந்த பகுதிக்கு ஒதுக்கும். ஏனென்றால் மேற்கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று இந்த வால்பாறை வந்து தடுக்கும், வால்பாறை மலை வந்து இந்த மேற்கு பகுதியில் தடுக்கும். அதனால் மேற்கிலிருந்து காற்று வந்து குவிக்கிறதுனால இந்த கோயம்புத்தூர் மாவட்ட பகுதியில் இந்த பகுதியிலெல்லாம் பெய்ய இருக்கிறது. இது பிறகு அடுத்தது விடியற் காலையில், அதாவது 1 மணி 2 மணி 3 மணியில் இது நள்ளிரவு, அது நள்ளிரவு ஒரு அதாவது நள்ளிரவுக்கு முன் 11 மணி அளவில் இந்த கோயம்புத்தூர் பகுதிக்கு மழை எடுக்க மழை எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு இந்த மழை வந்து நள்ளிரவுக்கு பின் அதிகாலை நேரங்களில் ஈரோடு மாவட்டம் வழக்கம் போல், ஆனால் நேற்றைக்கும் நேற்று முன்தினம் அதற்கு முந்தின நாள் பெய்தது போல் பெரிய அளவில் பாதிக்கும் மழை இருக்காது. ஆனால் நேற்றைக்கு எண்ணமங்கலம் சுற்று வட்டாரத்தில் 4 அளவு மழை மீண்டும் இன்று அதிகாலை இன்றும் 4 அளவு மழை பெய்திருக்கிறது. ஆக இப்படி அந்த அந்தியூர் சுற்று வட்டார பகுதி எண்ணமங்கலம் இந்த சுற்று வட்டார பகுதியில் மீண்டும் நாளை மழை இருக்கிறது, நாளை மறுதினமும் மழை இருக்கிறது, கருத்தில் கொள்ளுங்க. அதாவது ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, கோபிச்செட்டிப்பாளையம் தூக்கநாயக்கம்பாளையம் அந்தியூர் எண்ணமங்கலம், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் அந்த பரவலாகவே ஈரோடு மாவட்டத்துக்கு மழை இருக்குது. கொடுமுடி இந்த கரூர் மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் கூட நாளை மறுநாள் கூட மழை வரைக்கும் மழை இருக்க வாய்ப்பு. ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாவட்டத்திற்கு உறுதியாக 18ஆம் தேதிக்குள் நல்ல மழை காத்திருக்கிறது. இன்றைக்கு அது உறுதியாக எதிர்பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாநகரத்தை சுற்றி உள்ள பகுதிகள், அப்படியே ஈரோடு மாவட்ட பவானிசாகர் வரைக்கும், இந்த பக்கம் அவினாசி திருப்பூர் மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும், இந்த பக்கம் காமநாயக்கம்பாளையம், அதாவது காமநாயக்கம்பாளையத்தில் 2 ஊர் இருக்கும், திருப்பூர் ரெண்டு மாவட்டம் இருக்கும், திருப்பூர் மாவட்டத்திலையும் காமநாயக்கம்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் காமநாயக்கம்பாளையம் இந்த ரெண்டு அந்த அதாவது திருப்பூர் மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும். தெற்கேயும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிக்கும் நினைக்கும் மழை தூரல் மழை லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர பிற மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் திண்டுக்கல் தலைநகர் பகுதிக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு பிரகாசமாக தெரியுது. திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பழனி அது சுற்று வட்டார பகுதி எல்லாமே வேடசந்தூர் இன்னும் அப்படியே பார்த்திங்கன்னா நத்தம் தெற்கே அதாவது கொடைரோடு இன்னும் தெற்கே போனீங்கன்னா வத்தலகுண்டு இந்த பக்கம் பழனி வரைக்கும் மேற்கே பழனி கிழக்கே நத்தம் வரைக்கும் அதே போல் அப்படியே தெற்கே வரைக்கும் மதுரை தேனி விருதுநகர் மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் பெரும்பாலும் கொஞ்சம் நல்ல மழைனா தேனி மாவட்டம்னா கேரள எல்லையோர பகுதி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கேரள எல்லையோர பகுதிக்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம்.
அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த காற்று வந்து குவிக்குங்க, கிழக்கேருந்து வந்து மலையில் கிழக்கு பகுதியில் வந்து கொஞ்சம் அதிக மழையை கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன் திண்டுக்கல் மலை, அந்த கொடைக்கானல் மலைக்கும் வடக்கு கிழக்கு பகுதி, அதே போல் நீலகிரி மலைக்கும் கிழக்கு தென்கிழக்கு பகுதி வந்து காற்று குவிக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு 18ஆம் தேதிக்குள்ளே எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை இருக்குது. ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும், ஒதுக்கிட்டு கூட சில இடங்களில் போகும். ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான மழை கண்டிப்பாக இருக்குது. இன்றைக்கு எதிர்பார்க்குற இடம் நான் மீண்டும் மீண்டும் அறிவிக்கிறேன், இன்றைக்கு இப்போ பெய்து கொண்டிருக்கிற இன்னும் பகுதிகளில், இன்னும் சில பகுதிகளில், வட மாவட்டங்களில் திருவண்ணாமலையில் பெய்வது போல், திருவண்ணாமலை மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆங்காங்கே பெய்யுதுங்க. ஒரு சில இடங்களில் போலூர் சுற்று வட்டாரம் பெய்யுது, இப்போ ஆங்காங்கே பெய்கிறது. இப்படி மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும், நாளை நாளை மறுநாளும் இதே போல் தொடரும். 17ம் 18ம் ஆங்காங்கே ஆங்காங்கே. தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இரவு நள்ளிரவு நேரங்களில் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்ட எல்லை பகுதி வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் எங்கனாலும் பெய்யலாம், பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி. அது இன்றைக்கு இரவு, நாளை அதிகாலை, நாளை இரவு, நாளை மறுதினம் அதிகாலை, மற்றும் 18ஆம் தேதி இரவு 19ஆம் தேதி அதிகாலை கூட வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த இடத்துல, ஆக 18ஆம் தேதிக்குள் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்குது. சில இடங்களில் ஒதுக்கிவிட்டு போகும், பல இடங்களிலே பெய்யும், லேசாகவும் மிதமாகவும் நனைக்கும் மழையாகவும் மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும். அதே போல் நீண்டகால வானிலை அறிக்கைக்கு ஏற்கனவே கால அறிக்கையை பார்க்கவும் விரிவான அறிக்கை தயாராகி இருக்கிறது. அது ஒரு 10 நிமிடத்துலேயோ 15 நிமிடத்துலேயோ சொல்ல முடியாது, அது பகுதி பகுதியாக தான் பிரித்து வழங்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறது. ஆகவே அதோட கண்ணோட்டமாக ஏற்கனவே வழங்கியிருக்கிறோம், மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். நீண்டகால வானிலை அறிக்கை, இப்போ இந்த மழை 18ஆம் தேதி வரதான், அதுக்கு அடுத்தது 24, 25, 26 எதிர்பார்க்கப்பட்டது. உயரழுத்தம் காரணமாக போராடி முன்னேறி வந்து இலங்கைக்கு மட்டும் மழையை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே வருவதற்கு வாய்ப்பு மிக குறைவு. அதற்கு அடுத்த மழை பிப்ரவரி 3-10 ஏதேனும் 2-3 நாட்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட மழை இப்போ பெய்கிறது அல்லவா, ஆங்காங்கே ஆங்காங்கே இப்படிப்பட்ட மழை பிப்ரவரி 3-10 ஏதேனும் 3 நாட்கள். அப்படி பிப்ரவரியில் 10 நாட்களுக்கு 2 நாள் மழை இருக்கிறது. இப்போ 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு மழை சொல்லிட்டோமா, அடுத்து 10லேருந்து 20 இரண்டு நாள், 20லேருந்து 28 ஒரு 2-3 நாள் இப்படி இருக்கும் மழை. பிப்ரவரியில் மழை இருக்கும் அவ்வப்பொழுது. அதாவது இப்படி சொல்ல போனால் பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய 30 நாளில் ஒரு 6 நாள் நனைக்கு மழை லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது குறைந்தபட்சம். ஓகே, அடுத்தபடியாக மார்ச்லேயும் மழை இருக்குங்க, லேசான மழை. அதாவது மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே மேலும் அதில் ஒரு 2-3 நாள் 4-5 நாள் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. 4 நாட்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது மார்ச்சில். பெரிய அளவிலே வெயில் இருக்காது மார்ச் 20 வரைக்கும், பெரிய அளவிலே பனிப்பொழிவும் இருக்காது, பெரிய அளவிலே மழையும் இருக்காது, எல்லாம் கலந்த வானிலையாக மார்ச் 20 வரைக்கும் இருக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மார்ச் கடைசி வாரத்திலிருந்து ஏப்ரல் முழுவதுமாக மற்றும் மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் கடும் வெயில், வழக்கத்திற்கு அதிகமான வெயில் மார்ச் 20 தேதியிலிருந்து மே 20 தேதி வரைக்கும் உள்ள 60 நாட்கள். அதாவது மார்ச்சில் ஒரு 10 நாள், ஏப்ரலில் ஒரு 30 நாள், மேல ஒரு 20 நாள், ஆக ஒரு 60 நாட்களுக்கு அதிக வெயில் இருக்கிறது. அந்த வெயிலுக்கு பின் வெயிலுக்கு இடையேயும் வெப்பசலன மழை இருக்கிறது. சேலம் உள் மாவட்டம் உங்களுக்கு தெரியும், கோடையில் எங்கெங்கெல்லாம் இடிமழை இருக்கும், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம், எல்லா மாவட்டமே, கோயம்புத்தூர், திருப்பூர், எல்லாமே உள் மாவட்டங்களில் இடிமழை இருக்கும், கோடை மழை உங்களுக்கு தெரியும். அது விரிவாக சொல்கிறேன், எந்த மாவட்டத்திற்கு எந்த மாதம் எந்த நாள்னு விரிவாக சொல்கிறேன், அவசரப்பட்டு எதாவது விதைச்சிடாதீங்க. அதாவது சில உங்களுக்கு புரியும்னு சொல்லியிருக்கேன், சற்று யோசித்து பார்த்தால் தெரியும் உங்கள் மாவட்டத்திற்கு மார்ச் இறுதியில் வெப்பச்சலனம் பெய்யுமா, ஏப்ரலில் வெப்பச்சலனம் பெய்யுமா, மேலே வெப்பச்சலனம் பெய்யுமான்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே அது நான் உங்களுக்கே தெரியும், அது வேணால் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தும் போது விரிவான வரைக்கையில் சமர்ப்பிக்கிறேன். ஏப்ரல் மாதம் இறுதியில் மே 1st week 2nd week உருவாக வேண்டிய தாழ்வு நிலை வந்து இந்த வருஷம் ஏப்ரல் மாத 10 தேதிக்குள்ளேயே உருவாகும். ஆக இதனால் என்ன ஆகுதுன்னா, தெற்கு காற்று அட்வான்ஸாக தொடங்குதுன்னு புரியுதுங்களா, தென்றல் காற்று வேதாளையம் போதில் வைகாசி காற்றுன்னு சொல்கிறோம்னா அது சித்திரையிலேயே தொடங்கிடும். அடுத்தபடியாக மே மாதம் 25, 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குகிறது. மே மாத இறுதி நாட்கள் மற்றும் ஜூன் மாதம் 30 நாட்கள் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வெளுத்து வாங்கும், நல்ல மழை, கனமழை, அணைகளை 30ஆம் தேதிக்குள்ளே நிரப்பிடும். ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே மழை தான் ஜூன் மாதம் முழுவதுமே. முன்னேற்றம் கொஞ்சம் சுலவாக இருக்கும், பாகிஸ்தான் எல்லையோரம் போகிறது வந்து கொஞ்சம் சுலோவாக இருக்கும். இது போய் லேட்டாக போய் லேட்டாக போய் உடனே பின்வாங்கிடும், லேட்டாக போகும் பாகிஸ்தானே உடனே பின்வாங்கிடும். அதனால் பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு மழை கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கும் இந்த வருஷம். பாக்கி வடகிழக்கு மாநிலங்கள், இந்திய மாநிலங்கள், பிற மாநிலங்களுக்கெல்லாம் தென்னிந்தியாவுக்கெல்லாம் சிறப்பான மழை இருக்குது. ஜூலை 15 வரைக்குமே, மே 20லிருந்து ஜூலை 15 வரைக்கும் தென்னிந்தியாவிற்கு சிறப்பான மழை. கேரளா, தமிழகத்திற்கு பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை,
நமக்கு வெப்பசலன மழை பெய்யும் பிற மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் பகுதி, கர்நாடக அணைகள் பகுதி, கேரள அணைகள் பகுதி, கேரள எல்லையோர தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கோவா, இதெல்லாம் நல்ல மழை இருக்குது. அதே போல் ஜூலை 15 தேதிக்கு மேல் வெப்பநிலை கடலில் அதிகமாக உயர்வு, எப்படின்னா எல்நினோ உருவாகி இருக்கிறது. எல்நினோ காரணமாக என்ன ஆகும்னா தமிழ் இங்கே இந்திய பகுதியில் ஒன்றும் மழை பாதிப்பு எதுவும் இருக்காது. ஏன்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் பாசிட்டிவ் ஐஓடி வரப்போகிறது. அதனால் இங்கே இருக்கிற வெப்பநிலை அந்த அதாவது பிலிப்பைன்ஸ் அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை குறைவால் பாதிப்பு ஏற்படாது, மழைப்பொழிவு. ஆகவே எல்நினோ வந்தாலும் பாசிட்டிவ் ஐஓடி நல்ல மழைப்பொழிவை இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு கொடுக்கும். ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு நல்ல மழையை கொடுக்க இருக்கிறது தென்மேற்கு பருவமழை, கவலைப்பட வேண்டாம். ஆக வடகிழக்கு பருவமழையும் சிறப்பாக இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு தெரியும் முதல்ல வரக்கூடிய சிஸ்டமெல்லாம் தெற்கு ஆந்திரா வட தமிழகம் போகும், அடுத்தது தான் மத்திய தமிழகம், இறுதியில் தான் தென் தமிழகம். ஆனால் இந்த வருஷம் சரியான நேரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும், சரியான நேரத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே இதுதான் ரெண்டு பருவமழையும் சிறப்பாக இருக்குங்க அப்படின்னு தான் நம்ம சுருக்கமாக சொல்லலாம். இது ஒரு கண்ணோட்டம். விரிவான அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கிறேன், தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைய மழைப்பொழிவு உறுதியான இடம் கோயம்புத்தூர் சுற்றுவட்டாரம், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் உறுதி. அதேபோல் திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர் எல்லாமே மேற்கு பகுதி தான். விருதுநகர்னால் நீங்கள் அருப்புக்கோட்டைக்கு போயிடக்கூடாது, அருப்புக்கோட்டைக்கும் வாய்ப்பு இருக்கான மேற்கு பகுதி தான் உறுதி. எங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம். அதேபோல் மதுரைனா இங்கே மதுரை மாநகருக்கு மேற்கே, அதாவது ஏழுமலை அப்படியே பார்த்திங்கன்னா பேரையூருக்கு மேற்கே, உசிலம்பட்டிக்கு மேற்கே, தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே, பெரும்பாலும் கேரள எல்லை வரும். அதே போல் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் கயத்தாரை விட செங்கோட்டைக்கு, அதே போல் பாளையங்கோட்டை திருநெல்வேலியை விட மானூர், மானூருக்கு மேற்கே, ஆலங்குளத்திற்கு மேற்கே உள்ள பகுதி குற்றாலம், அதே போல் பாபநாசம் இந்த பகுதி. புரிந்து கொள்ளுங்கள், இணைந்திருங்கள். அடுத்த அறிக்கை நாளை காலை சந்திப்போம். தேவைப்பட்டால் மாலை அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். 60 தேவைப்பட்டால் நாளை காலை சந்திப்போம். நன்றி.